நேஷனல் அவார்ட் கமிட்டியில் இருந்திருந்தால் நான் இந்த வருஷம் யாருக்கு வந்து சிறந்த நடிகருக்கான விருது கொடுப்பேன் அப்படின்னாக்க அது ஜெயபிரகாஷ்க்கு தான். பண்ணையாரும் பர்ணியும் படத்துக்காக அவ்வளோ ஒரு சிறப்பான படம், அவ்வளோ ஒரு சிறப்பான நடிப்பு. இதை நான் நிறைய இடத்துல அவர்கிட்ட தனிச்சுற்றில் சொன்னேன்னா அது ஒரு மேடையில் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரங்காராவ் அவர்களை பார்க்குற போது நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம். ரங்காராவ் மாதிரிலாம் ஒரு ஆர்டிஸ்ட்டே இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் யதார்த்தமாக நடிக்கிறதுக்குன்னே பிறந்தவர். அதுக்கு அடுத்து இந்த ஜென்ரேஷனில் நான் வந்து அந்த மாதிரி ஒரு மிகச்சிறப்பான நடிகராக நடிக்கிறதே தெரியாமல் இருக்கிறதா நடிப்பு. நடிப்புனா என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பிஹேவிங். இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க அதுதான் நான் சிறந்த நடிப்புன்னு நினைக்கிறேன் என்னளவில். அதுக்கு வந்து நான் ஒரு இன்னைக்கு ஒரு வாழும் உதாரணமாக ஜெயபிரகாஷை சொல்லணும். ஒரு ரொம்ப 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 பிரில்லியன்ட் ஆக்டர். அவருடைய ரெண்டு சன்ஸ் ஒரே படத்தில், எனக்கு அந்த ஈசன் படத்தில் நடித்தவர்னு நினைக்கிறேன் அவர், ரெண்டாவது சன். அதுலேயே அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். பெரிய பையனும் இப்போ நான் விஷுவல்ஸில் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரெண்டு சன்ஸும் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் வந்து இங்கே இந்த டீமை பற்றி சொல்லும்போது அவங்க சொன்னதில் ரெண்டு விஷயம் எனக்கு ஒத்துப்போச்சு. ஒன்று வந்து கொஞ்சம் ப்ளஸ், ஒன்று வந்து கொஞ்சம் மைனஸ், அப்படி தான் இருக்கும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லோரும் 6 அடின்னு சொன்னாங்க, கொஞ்சம் மைனஸ்னா 5.10. எல்லாரும் 30 வயசுன்னு சொன்னாங்க, கொஞ்சம் 30+னா அவ்வளோதான். ஸோ மற்றபடி இந்த டீமோட இருக்கிறதுக்கு, ஐவராட்டத்தில் நானும் இருக்கிறதுக்கான எல்லா மகிழ்ச்சியும் எனக்கு இருக்குது. ஒரு ஒருத்தரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அந்த ப்ரொடியூசருக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னாக்கா, அவர் எவ்வளோ அன்அசியூமிங்காக இருந்திருக்காருன்னு மேடையில் எல்லாரும் பேசும்போது தெரியுது. ஸோ டைரக்டரை தவிர அத்தனை பேர் நான் அவரை நேற்று தான் பார்த்தேன், முந்தா நாள் தான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அமைதியாக பின்னாடி இருந்து இவ்வளவு சிறப்பான வேலைகளை வாங்கியிருக்காரு. ப்ரொடியூசருக்கனுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அந்த யங் டீம், அவங்க அந்த ட்ரெய்லரில் பண்ணியிருந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து நான் முக்கியமாக இந்த விழாவில் வந்து இந்த விழாவோட கதாநாயகனை பற்றி சிறப்பாக பாராட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு தனி சுற்றுல ஒரு 2-3 இடத்துல நான் அந்த பையனை பாராட்டிட்டேன். வேற ஏதோ ஒரு விஷயமா எதேச்சியா நான் செல்வ கணேஷை பார்க்க போயிருந்த போது அவர் ஒரு சாங்ஸ் எல்லாம் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு காமிச்சார். ஒரு 1 மந்த் முன்னாடி அந்த பாடல்களை நான் கேட்டபோது நான் செல்வ கணேஷோட பாடல்கள்னு நினைச்சேன். முதல்ல அவர் அதை தான் போட்டு காமிக்க போறாரு நினைச்சேன். அவரோட பையன் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய பையனோ அல்லது இவ்வளவு சிறப்பா மியூசிக் பண்ணக்கூடிய ஒரு பையனையும் நான் டக்குன்னு எதிர்பார்க்கல அன்னைக்கு. ஸோ ரொம்ப 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 பிடிச்சது அன்றைக்கி அந்த பாடல்களை கேட்டபோது. என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணாடி வந்து ஸ்லோ பாய்சன் நீங்கள்லாம் ஜஸ்ட் ஒரு வாட்டி இப்படி கேட்டிருக்கீங்க, இந்த வருஷத்தினுடைய பிளாக் பஸ்டர் சாங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ரொம்ப 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 நல்ல பாடல் அது. அதில் அந்த பாடல் மட்டும் இல்லை, நான் கேட்ட 5 பாடல்களுமே எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஏரியாவில் ஒரு பாட்டையும் அவர் பண்ணியிருந்திருக்காரு. எஸ்பெஷலி ஒரு டைட்டில் சாங் ஒன்று, அந்த ஒரு படத்தில் வர்ற மாதிரி ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்காங்க, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப வித்தியாசமாக எல்லா விஷயங்களையும் அதில் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு சுவாமிநாதன். அவருக்கு ஒரு மிகச்சிறப்பான எதிர்காலம் இருக்குது, அதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை.